நமஸ்காரம் நாளைய தினமானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறிவுக்கண்ணை திறந்த ஆசிரியர்களை போற்றும் தினமாக ஆசிரியர் தினம் என்று பாரத தேசத்திலே முதன்மையாக கொண்டாடப்படுகிறது இந்த தருணத்திலே அருளாசிரியர்களாகிய ஆழ்வார்களும் சமயக்குறவர்களும் எவ்வாறு நமக்கு பக்தி நெறியை காட்டி கொடுத்து அது மட்டுமல்லாமல் வாழ்வு நெறியும் காட்டி கொடுத்தனர் என்று அந்த அருளாசிரியர்களை நினைப்போம் அருளாசிரியர்கள் ஆழ்வார்கள் என்று தலைப்பிட்டு ஒரு சில விடயங்களை கூற வேணும் என்று இந்த ஆன்மீகம் அறிவோம் குழுமத்தினுடைய கட்டளை ஆழ்வார்களே ஆச்சாரியர்கள் இதை காற்றத்துக்குத்தான் ஆழ்வார் வரிசையிலே தலையாக இருக்கக்கூடிய மாறன் நிலவுலகிலே பிரதானமான ஆச்சாரியராக ஆச்சாரிய பரம்பரையிலும் வைக்கப்பட்டுள்ளார் இது ரொம்ப சால சிறந்ததே ஆகும் ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நினைப்பது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று பாகவதோத்தமர்களுடைய கட்டளை ஏற்று நடத்தல் ரெண்டாவது அடியேனே வாழ்க்கையிலே பல்கலைக்கழகத்திலே விஜான தொழில்நுட்பத்துறையிலே பேராசிரியராக இருக்கேன் அடியேனுடைய குடும்பத்திலும் தாயார் உட்பட இந்த தொழிலையே செய்து வந்தனர் ஆக அவர்கள் அனைவரையும் நினைத்து நான் பல பல மகனியர்களிடம் வேதமும் அருளிச்செயலும் அதன் அர்த்தங்களையும் தமிழ் முதல் சமஸ்கிருதம் முதலிய பாடைகளையும் கற்றேன் அவர்களுடைய திருவடித்தாமரைகளிலே பணிந்து இன்றைய தினத்திலே அருளாசிரியர்கள் ஆழ்வார்கள் என்று சற்று அனுபவிக்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கமல செங்கண் அச்சுதா ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே என்ன அரங்கனை பாடினவாயால் குரங்கனையும் பாடமாட்டேன் என்று திடமாக இருந்த தொண்டரடிப்பொடியார் கூறுகின்ற கூற்று உயர்ந்ததான பாட்டு பிரசித்தமான அருளிச்செயல் பாட்டு கூட இதுக்கும் ஆச்சரியருக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று ஏற்கனவே நாம் விழித்தோம் அனைத்து சமயக்குறவர்களும் பக்தி நெறி பரப்பியவர்களும் ஆச்சரியர்களே ஆச்சாரியர்களே சரி இந்த பாட்டினுடைய சுவாரஸ்யத்தை பார்ப்போம் இதில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்கின்ற அந்த அர்த்தமானது திருவரங்கப் பெருமானையே நாம் தொழுவோம் திருவரங்கப் பெருமான் இருக்க நமக்கு சொர்க்க பதவியும் வேண்டாம் என்று சொன்னார் ஆழ்வார் உயர்ந்ததான பக்தி இதில் என்ன இந்த ஆசிரியர் சொல்கிறான்றதை பார்க்கணும் இது நமக்கு தற்போது ரொம்ப வேணும் அதை தான் எடுக்கணும் எப்போவுமே அருளிச்செயலானது வாழ்க்கை நன்னயத்தையே சொல்லி போகிறது பக்தியை கொட்ட கொட்ட சொல்கிறது அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அந்த பக்தியினுடைய உயர்ந்த மார்க்கமாகிய சரணாகதியை சொல்கின்றது என்று எனைவருக்கும் எடுத்து விளம்புகின்ற தருணத்திலே நாம் அடிக்கடி சொல்லுவது அருளிச்செயலானது வாழ்க்கை நன்னயம் ஒரு கைடு புக் எய்டு மெம்வா என்று சொல்லுவோம் இந்த பாட்டை பார்த்தேன்னா இவரே உயர்ந்த ஆசிரியர்னு தெரியுது நமக்கு தற்போது என்ன தேவை திருட விஸ்வாசம் தேவை ஒன்று கண்ண நெம்பெருமானிடத்திலே விஸ்வாசம் அவர்கவர்களுடைய குடும்பத்திலே விஸ்வாசம் குடும்பத்துக்காக தொண்டு அப்புறம் சமுதாயத்துக்கு தொண்டு அப்புறம் நாளை தினமானது இந்த மகாமாரி கொரோனா தொற்று எல்லாம் விட்டு உலகமானது பழையபடி அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 ச அங்கநாம் அங்கனே என்னும் போலே அனைவரும் ஒன்று கோர்த்து கைகோர்த்து ஒரு கும்மியோ கோலாட்டமோ ஆடி பண்டிகைகளை கொண்டாடுகின்ற நிலை வர வேண்டும் என்கின்ற அந்த திருப்தி அந்த திடமான விசுவாசம் அதை தான் ஆழ்வார் இங்கே காட்டுறார் நம்ம என்ன சொன்னோம் ஆழ்வாராகிய அருள் ஆசிரியர்கள் அவர்களுடைய உயர்ந்த நோக்கு அருளை பரப்புதல் அந்த அருளை பரப்புகின்ற தருணத்திலே வாழ்வு நிறைய பறக்கணும் இங்கே என்ன சொல்றார் எனக்கு ரம்பை ஊர்வசிகள் நடமாடுகின்ற சொர்க்கமே எல்லாரும் என்ன சொல்றா வசந்தே வசந்தே சோம ஏ ஜேதா வேதம் சொல்லி போச்சு ஒவ்வொரு வசந்த காலத்திலயும் இந்த யாகத்தை கட்டாயம் பண்ணணும் ஜோதிஷ்டோமே சொர்க்காமே ஜேதா ஜோதிஷ்டோமம் என் யாகம் பண்ணாதான் சொர்க்கம் கிடைக்கும் சக்கராதிபதி சாம்ராட் ஆனோன்னா அவன் அஸ்வமேத யாகம் பண்ணனும் அதனால் தானே சமுத்திரகுப்தராஜனும் நம்மிடையே வாழ்ந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட வாழ்ந்த குப்த மன்னர்கள்னு எடுத்தோம்னா சமுத்திரகுப்தனும் அஸ்வமேதம் செய்தார் என்று அதற்கு சான்றுகள் தரவுகள் உள்ளன என்று வரலாற்று ஆசிரியர் கூறுவர் அப்படி இதெல்லாம் பண்ணுறாமே பண்ணிட்டு நான் சொர்க்க பதவி அடையணும் உலகத்திலே சொர்க்க பதவி அடையணும் உலகத்தில் சொர்க்க பதவி அடையணும்னா பெரிய சாம்ராட்டம் ஆணும் இல்லைன்னா இந்திரன் ஆனும் அதுக்குத்தான மகாபலி சக்கரவர்த்தியும் பாடுபட்டான் ஆஹா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அப்படிப்பட்ட சொர்க்கமே வேண்டாம் என் கண்ணெதிரே இருக்கின்ற இந்த சிலை ரூபமாக இருத்து இருக்கின்ற நீட்டி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த என்று துயில் கொண்டிருக்கான இவனே அந்த பரமபதநாதன் இவனை பார்த்துட்டேன் இவனை பார்த்தப்புறம் எனக்கு பரமபதமும் வேண்டாம் நான் தான் பரமபதநாதனே இங்க இருக்கான்னு சொல்றேனே அப்படி இருக்கிறச்சே இவனை விட்டுட்டு நான் இன்னொரு பரமபதம் தேட வேண்டுமா என்கின்ற அந்த விஸ்வாசம் அதுதான் இந்த பாட்டுல என்ன தெரியிறது ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் அந்த திருதி எம்பெருமானை அடைதிலே இருக்கக்கூடிய சிரத்த வேதம் சொன்னதெல்லாம் ஆழ்வார்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடத்தி போந்தனர் அதனால தான் இவர்களை நமக்கு நம்மிடையே வாழ்ந்தவர்கள் ஒரு ஐயாயிரம் வருஷம் முன்னாடி நாலாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு ஆயிரம் வருடம் முன்னாடி நம்முடைய வாழ்ந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சுவாமி எம்பெருமானாரை போன்றோர் மாமுனியை போன்றோர் ஒரு அறுநூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடி நம்முடைய வாழ்கின்றனர் இவர்கள் வேதம் சொன்னதை வாழ்ந்து காட்டுகின்றனர் ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்தனி பகம் ஒரு பாக்யம் ஒரு எல்லை கோட்டை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி வேணும் அதுக்கு ஒரு சிரத்தை வேணும் ஒரு நதியை கிடக்கணும்னா ஒரு தோணி வேணும் அப்படி அந்த தோணியானது ஸ்ரத்தை டிட்டர்மினேஷன் முதல்ல என்ன சொன்னோம் கான்பிடென்ஸ் நான் எதிர கண்ணெதிர இந்த ரங்கராஜனை பார்க்குறேன் பிரணவாகார விமானத்தில் இவனே சொர்க்கத்திலே திருவைகுண்டநாதன் என்று எல்லாரும் சொல்கின்றனர் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு சொர்க்கமே வேண்டாம் என்று அந்த கான்ஃபிடென்ஸை சொல்கிறார் அதை வாழ்ந்தும் காற்றார் இல்லையா எந்த பெருமானும் இவர் பாடலை அதனால தான் திருவரங்கமானது பெரிய கோயிலாயிற்று சரி அப்புறம் என்ன சொல்கிறார் ஸ்ரத்தாம்பகஸ்ய மூர்த்தினி ஸ்ரத்த வேணும் எந்த செயலை செய்தாலும் ஸ்ரத்த வேணும் எப்படி சின்ன செயலை செஞ்சாலும் அதுக்கு ஸ்ரத்த வேணும் எது ஏது என் பணி என்னாது இதுவே ஆட்சையும் ஈடே எப்படி தொண்டரடிப்படி ஆழ்வாரானவர் ஒரு திருத்தி ஒரு கான்ஃபிடென்ஸை எடுத்து காட்டுறாரோ நணயத்தை பே நம்ம ஆழ்வார் என்ன சொல்றாரு எந்த பணின்னு பார்க்காதீங்கோ சின்ன பணியானாலும் அதை செவ்வனேசை இன்றேசை அதை நன்றேசை என்பர் தமிழர் அதை நம்மாழ்வார் காற்றார் எது ஏது என் பணி என்னாது இதுவே ஆட்செய்யும் ஈடே என்று ஆழ்வார்களாகிய அருளாசிரியர்கள் எம்பெருமானை காட்டி கொடுக்கின்ற தருணத்திலே உயர்ந்த வாழ்வு நிறைய காற்றார் அதனால்தான் ஆசிரியர்கள் அதை நமக்கு என்ன பண்ற ஆசிரியர்கள் நமக்கு ஞானக்கண்ணை திறக்கின்றனர் அந்த ஞானக்கண்ணால தான் அவரவர்கள் தங்களுடைய வேத நூல் பிராயம் நூறு மனிதர் புகுகின்ற போது அதுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த ஞான நல்ல ஆசிரியர்கள் அதில் எம்பெருமானும் பிராட்டியும் அவர்களே ஆசிரியர்கள் நெறியெல்லாம் எடுத்துரைப்பதற்காகவே கண்ணன் வேடமிட்டு வந்தான் கண்ணனாக வந்த காரணம் மாயங்கள் செய்தான் எப்படி செய்தான் நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னஞ்சம் கூவிக்கொண்டு சேனியர் சேனுயர் வானத்து இருக்கும் எம்பெருமான் வானத்து இருக்கும் எம்பெருமான் இங்க கட்டி கட்டி வரானா அதை சமஸ்கிருதத்திலே அழகான பதத்திலே சொல்லுவார் உபனிஷதார்த்தம் உலூகல பத்தமேவா உபனிஷத்தாலும் அறியப்பட முடியாத அந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான் இந்த ஒரு ஆட்சி இடக்கையும் வழக்கையும் தெரியாத ஒரு ஆட்சி முடை நாற்றடைய ஒரு ஆய்ச்சி என்ன பண்ணா கட்டி போட்டுடா தோ இரு என்று கட்டி போடுகின்றாள் பத்துடை அடையவருக்கு இழிவனாக சேனுயர் வானத்தி இருக்கும் எம்பெருமான் அப்படியே ஆழ்வார்களுடைய ஈர சொல்லை கொண்டே சொல்லவோனும் என்பது ஒரு அவா சேனுயர் வானத்தி இருக்கும் எம்பெருமான் பத்துடை அடையவருக்காக இங்கு வந்து உருடலே ஆப்புண்டான் அதான் சம்ஸ்கிருதத்தில் அழகாக சொல்லி போவர்வே உபனிஷத் அர்த்தம் எங்கு இருக்குன்னா உலூகல பந்தம் உழுக்கலம்னா உலக்க உலக்க உரல்ல போட்டு கட்டி போட்டாளா அதான்டா இருக்கு அந்த உபனிஷத் சாரமானது உலக்கையில வந்து மாட்டின்ருக்கே இருக்கே எதுக்கு மாட்டின் இருக்குன்னா உலகத்துல ஒருவனாவது சாஸ்திரத்தை கண்டு வாழ்வானா என்ன அந்த உபனிஷத்தை சொல்லுவதற்காக கீத உபனிஷத்தை சொல்லுவதற்காக கண்ணன் எம்பெருமான் சேனுயர் வானத்திலே இருக்கும் வைகுண்டநாதன் வருகின்றான் நெறியெல்லாம் எடுத்து உரைக்கின்றான் அந்த நெறியை நம்மிடையிலே நாம் அறிகின்ற மொழியிலே நமக்காக உயர்ந்ததான ஞானத்தை பெற்றிருந்தாலும் நமக்காக எளிய முறையிலே கண்ணன் எம்பெருமானை காட்டி கொடுப்பதற்காகவே தமிழிலே காட்டி கொடுப்பதற்காகவே தமிழ் எனப்பெடுவது இனிமையும் நீர்மையும் ஆதலாலேன்றது நிகண்டு தமிழ்னா மாதுரியமான மொழி அது மட்டும் முக்கியம் இல்லை அது எளிமையாக இருக்கான் நீர்மை ஆக இருக்கின்ற மொழியிலே நமக்கு இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் காட்டி கொடுக்கின்றனர் இதில் என்ன விசேஷம்னா எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்து போன ஆழ்வார்கள் அனைவர்களும் சொல்லாலே நமக்கு தமிழாலே யாத்து கொடுத்தனர் நாயன்மார்களும் உயர்ந்த தொண்டு அறுபத்தி மூவர் அவர்கள் அனைவருமே தமிழிலே யாப்பு செய்யவில்லை இருபத்தி ஆறு பேர் தான் செய்துள்ளனர் நிற்க அப்படி இருக்க நமக்காக இந்த பெருங்கருணையினாலே அவர்கள் பெற்ற ஞானத்தை அவர்கள் அறிந்த நெறியை நமக்கு எம்பெருமானை காட்டிக்கொடுப்பதோடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறை ஒரு தொண்டரடிப்படி ஆழ்வார் காட்டிய திருத்தியோ கான்ஃபிடென்ஸோ நம்மாழ்வார் சொல்லுகின்ற ஸ்ரெத்தை ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனோ அப்புறம் இருக்கவே இருக்காள் பிராட்டி என்ன பாடுறா திருப்பாவையை பாடுகின்றாள் திருப்பாவையே உபனிஷது கண்ணனை காட்டி கொடுப்பதற்காக திருப்பாவை அமைந்தாலும் திருப்பாவை ஆரம்பமே அஞ்சு பாட்டே போரும் திருப்பாவையில் அப்புறம் இருபத்தொன்பதாவது பாட்டு அந்த அஞ்சு பாட்டில் வாழ்க்கை நன்னயத்தை பாயிரமின்றி பனுவல் அன்றே என்பர் தமிழர் அப்படி இந்த திருப்பாவையாகிய பனுவலுக்கு பாயிரமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து பாட்டுக்களே வாழ்க்கை நயத்தையே இந்த திருப்பாவை ஆசிரியை ஆகிய கோதா பிராட்டி சொல்லி போந்தாள் அவளும் ஒரு ஆசிரியை தான் என்ன சொல்றா மக்கள் எல்லாம் ஒரு செயலை செய்ய வேணுமென்றால் இருந்து ஒன்றாக வாருங்கோள் மனசேக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன்யா ஏக்கம் போலே வாங்கோ அங்க அவ கிருஷ்ண அனுபவம் செய்ய கூப்பிடுகின்றாள் தற்பொழுது நாம் அனைவரும் சமுதாய நல்லிணக்கத்துக்காகவும் சமுதாயத்திலே இந்த வியாதியாக போக வேணும் என்பதற்காகவும் அனைவரும் சேர்ந்து தான் முயற்சிக்கணும் உழைக்கணும் இல்லையா அப்படி முதல் பாட்டிலே கூடி இருந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றால் இரண்டாவது பாட்டு ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல திறந்து ஓடக்கூடாது பயந்து ஓடக்கூடாது ஐயோ கொரோனா வந்துட்டே பல பல வேரியன்ட்ஸ் வருதே என்று பயந்து ஓடாமல் இதை எப்படி சமாளிக்கணும் பையத்திலே வாழ வேணும் நல்ல விதமாக வாழ வேணும் பிறர்க்காக வாழ வேணும் என்று சொல்லி இந்த வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்கள் நல்ல சமயத்தில் மழை தக்க சருணத்திலே எவ்வாறு சூரியனானவன் பிரகாசிக்கணுமோ அப்படி பிரகாசிக்க வேணும் என்று இயற்கைக்காக நாம பாடுபட வேணும் என்று மூணாம் பாட்டிலே சுற்றுச்சூழலை சொல்லி நானாம் பாட்டிலே அந்த சுற்றுச்சூழல் நாம் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேணும் அன்று அந்த உண்டான செயல்களை செய்யும் இடத்திலே கண்ணன் எம்பெருமானே நீ வில் மாறி மழை பொழிது பொழிது இந்த உலகத்தை காக்க வேணும் என்று சொல்லி அஞ்சாவதில் தூய்மையாக இருக்க வேணும் எம்பெருமானை பாடுகின்ற எம்பெருமானை பஜிக்கின்ற விதத்திலே ஐந்தாம் பாட்டிலே தூயோமா ஐந்தாம் பாட்டிலே தூய மனதோடு வந்து வாயாலே மனத்தாலே நினைக்க வேணும் என்று சொல்லுகின்ற இடத்திலே மனதிலே தூய்மை வேண்டும் உலகம் வாழ நினைக்க வேணும் என்று இந்த அஞ்சு பாசுரத்தில் இந்த கோதா பேராட்டியும் சொல்லி போகிறார் எப்படி பக்தியை சொல்லுகின்ற இந்த உயர்ந்த கிரந்தமானது என்ன பண்றது மனிதருடைய ஞான கண்ணை திறந்து பக்தி ரூபா ஞானத்தை கொடுத்து பக்தி இல்லை வெறும் வரட்டு ஞானம் இருந்தா சுவார்த்தமும் தலை கட்டிடும் நான் எம்பெருமான் அடையணும் நான் கைவல்ல நிலை அடையணும் என்கின்ற நிலை போ வந்துடும் அப்படி வராமல் அனைவரும் வாழ வேணும் ஏகஸ்வாது நான் புஞ்சிதா புஞ்சிதா தசமி சஹா என்னும் போலே உலகம் வாழ வேணும் என்னும் நல்லிணக்கத்தை இந்த தமிழ் கிரந்தமாகிய அருளிச்செயல் அருளாலே வந்த செயல் அருள் அருளாலே அந்த அருளாளனின் குணங்களை சொல்லுகின்ற அருளிச்செயல் பாட்டுக்கள் இந்த பாட்டு தான் எம்பெருமான குளிர வைக்கிறதாம் அருச்சனையாவது பாட்டுக்களையாம் என்று தமிழ்மறையோர் கூறுவர் அப்படி நமக்காக கண்ண நெம்பெருமானை காட்டி கொடுத்து கண்ண அடைகின்ற வழியாகிய சரணாகதி அவன் தாளே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர் என்று அவனுடைய மானடி உயர்ந்த அடியை அடைய வேண்டும் என்பதே தமிழருடைய குறிக்கோள் அதனால தான் உலக பொதுமுறையாகிய வள்ளுவம் ஆத்தியத்தில் முதல் 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 பதிகம் கடவுள் வாழ்த்துன்னு எடுத்தா பத்து குரலில் ஏழு குரல் எம்பெருமானுடைய திருவடியே சொல்றது தாழ் என்றும் அடி என்றும் பத்தில் ஏழு செவன்டி பர்சன்ட் பார்த்தேழுனா எம்பெருமானுடைய திருவடி திருவடி என்று சொல்லி இவனே உலகத்துக்கு காரணமானவன் எப்படி பாகவதன் சொல்றதோ ஜென்மாத்தியசேத்தோன் வயாத் இதரதகா சார்த்தேஸ்வ அபிக்னேஸ்வராட்டு என்னுமா போலே முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ன அந்த உயிர் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்து எப்படி அவர் வள்ளுவர் ஆரம்பிக்கிறாரோ நம்மாழ்வாரும் அப்படியே ஆரம்பிக்கிறார் உயர்வர உயர் நலம் உடையவன் என்று சொல்லி எம்பெருமானை அடையுங்கோள் ஆனால் மற்றவர்களைக் கன்று நகையாடாதீர்கள் எப்படி உயர்ந்ததான சாஸ்திரம் நம்மாழ்வாராகிய பாலகன் செய்த உபகாரம் உலகுக்கு தமிழில் யாருமே செய்யலை என்றும் சொல்லுவர் நமக்கு நம்மாழ்வார் நம்மாழ்வார் மேலே ஒரு ஈடுபாடு அவருடைய திருவிடை தாள்களிலே நமது கிரகம் அமைந்ததாலே அப்படி ஈடுபாடோ என்னவோ தெரியல அவர் என்ன சொல்றார் இதை காட்டிலும் சமுதாய சமய நல்லிணக்கம் சொல்லவே முடியாது ஆனா அங்கேயும் திருதியை தான் சொல்றார் அவரவர் தமதமது அறிவறிவகை வகை அவரவர் இறையவர் என அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்று சொல்லி மத்தவாளத்தும் இம்சிக்காதீங்கோ அவ போட்டோம் ஆனால் நீங்கள் உங்கள் குறிக்கோளிலே திருடமாக இருங்கள் என்பரு கண்ணலத்து ஒன்பொருளீரிலா வண்புகழ் நாரணன் கழல் அப்படி தென்மை என்று இப்படி தொண்ட தொண்டரடிப்படி ஆழ்வாரும் சரி மாறனும் சரி கோதா பிராட்டியும் சரி உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழமாட்டேன் என்ற திருதி அப்படி எல்லாமே வாய்க்கு என்று தமிழர்கள் வாழ்ந்த விதத்தை இப்படி காற்றாராம் ஏன்னா இவர்கள்தான் ஆசிரியர்கள் இந்த தருணத்திலே அடியனுடைய வம்சத்தில் வந்த ஆசிரியர்களையும் ஆச்சாரர்களையும் நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் வாழ்ந்த வாழ்வில் ஒரு லவலேசம் நாம் வாழ்ந்தாலே வாழ்க்கையானது மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வோம் என்கின்ற நிலை அடையும் அப்படி அனைவரும் இன்ன இந்த தருணத்திலே அவரவர்களுடைய மாதா பிதாக்களை ஏன்னா பிரத்யக்ஷமாக தெய்வம்னா இந்த உலகத்தில் தாய் தந்தையர் தான் பேரண்ட்ஸ் ஆர் லிவிங் காட்ஸ் என்பர் அம்மா அப்பா அதனால தான் சக்கரவர்த்தி திருமகனும் இராமாயணத்திலே சொன்னான் ஜனனி ஜென்ம பூமிச்ச முதல்ல ஜனனி அம்மா இல்லையா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்புறம் சொல்றச்சே தமிழர் எவ்வாறு கூறினர் எழுத்தறிவித்தோன் இறைவன் ஆக மாதா பிதா குரு இந்த வரிசைக்கு அப்புறம்தான் தெய்வமே வரான்னா பார்த்துக்கோங்க பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தாய் தந்தை ஆசிரியர் ஞானக்கண்ணை திறந்த ஆசிரியர் அவர்கள் வரிசையிலே சமயக்குறவர்களாகிய ஆழ்வார்களை பிரதானமாக வச்சுக்கணும் ஏன்னா இவ பாடினதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டினர் ஆச்சினோ திஹி சாஸ்திரார்த்தானு ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சாரதே எத்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே சும்மா படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்வயம் ஆச்சரியத்தை நடந்தும் காட்டினர்கள் அவர்களே குரு குரு குருன கு அந்தகாரம் அதை துளைப்பவர்கள் அவரே குரு என்று இந்த ஞானக்கண்ணை நம்ம ஆழ்வார்கள் ஒருபடி மொழி பக்தி ரூபா பண்ணமாகிய ஞானக்கண்ணை ஞானக்கைதா என்று கேட்கும் இடத்துல பக்தி ரூபா பண்ண ஜானத்தை நமக்கு காட்டித்தந்து இப்படி அஜானத்தை நம்மிடத்திலிருந்து விளக்குகின்றனர் அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய பாட்டை ஒரு பாட்டையான இந்த ஆசிரிய தின நன்னாளிலே நினைத்து இருக்கவே இருக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தா மாதிரி நம் மாறன் சொல்லிட்டு போறான் கண்டேன் கமலமல பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினயா இணையெல்லாம் தொண்டே செய்து பரமன் வகை தொண்டு ஆரம்பத்தில் எப்படி சமுதாய நல்லிணக்கத்தை மாறன் ஆரம்பிக்கிறாரோ முடிக்கிறச்சே பாயிரம் முடிக்கின்ற தருணத்திலே தொண்டு என்று சொன்னால் இந்த தொண்டை செய்தாதான் அந்த எம்பெருமானிடத்திலே ஒரு திருதி கான்ஃபிடன்ஸ் ஒரு பக்தி அதனாலே பாகவதோத்தவர்களிடத்திலே ஒரு தொண்டு செய்ய வேணும் என்கின்ற நிலை பயிலும் சுடலி நெடுமார்க்கடிமை கண்சோர வெண்குருதி நன்னாத வாழவுனர் போன்ற இப்பாட்டுக்களாலே அந்த தொண்டு 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 எளிமையை சொன்ன மொய்த்த வல்வினை மாளும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆழ்வார் ஆச்சரிய ஆச்சாரியர்கள் திருவடித்தாழ்மையிலே பணிந்து எப்படி அவ்வாசிரியர்கள் வாழ்ந்து காட்டினரோ எப்படி தனக்கு எல்லாம் சுவாமி எம்பெருமானாரே என்று வாழ்ந்தார் மாமுனி அதனால தான் முதல் முதல்ல கிரந்தம் அவர் ஆழ்வார் திருநெல்வேலே அஜிதம் பண்றச்சே ஸ்ரீ மாதவாங்கறி நித்திய நித்யசேவா என்று சுவாமி தான் முதல்ல பஜிக்கு சொல்கிறார் மாரணக்கூட அப்புறம்தான் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த சமயக்குறவர்கள் வாழ்ந்து காட்டிய நெறியை அவர்கள் உரைத்த பாயிரம் கொண்டு நாம் நினைத்து இந்த ஆசிரிய தினத்தை கொண்டோடுவோமாக ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே புயா நித்ய நித்ய மங்களம் அனைவருக்கும் குறிப்பாக ஆசிரியர்கள் திருவிடித்தாள்களிலே பணிந்து நல்வாழ்த்துக்கள் சொல்லி அமைவோம் நலம்